சினிமால ரொம்ப வருஷமா புழக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை நெப்போட்டிசம், அதாவது வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வாரிசு சினிமா. இப்ப சினிமால பிரபலமா இருக்கிற ஒரு நடிகரோட நடிகையோட அவங்களோட மகனையோ மகளையோ சினிமாவில அறிமுகப்படுத்தி இவங்க பிரபலத்தின் மூலமா அவங்களையும் பிரபலமாக்கி விடுறது. அப்புறம் அப்படி அடுத்தடுத்த தலைமுறையின் வாடையடி வாடையோ அவங்க குடும்பமே சினிமாவில நின்று கட்டி ஆண்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஹிந்தி சினிமாவில இருக்காங்க, தெலுங்கு சினிமாலையுமே கூட இந்த நெப்போட்டிசம் ரொம்பவே அதிகமா இருக்கும் சொல்லலாம். இப்ப ரீசன்ட் டேஸ்ல கோலிவுட்லயும் இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப அதிகமா கேட்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப காலமா இங்க இருக்கிறது தான். சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் ஒரு காலத்துல கலக்கிட்டு இருந்தார் சினிமால, அதுக்கப்புறம் அவருடைய மகனா இளைய திலகம் பிரபு நடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப அவருடைய மகனா விக்ரம் பிரபு நடிச்சிட்டு இருக்காரு. சோ மூன்று தலைமுறையா சினிமால அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நவரசநாயகன் கார்த்தி இருக்காரு, அவருடைய மகன் கௌதம் கார்த்திக் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. பட் இப்ப ரீசென்ட் டேஸ்ல இது தமிழ் சினிமாவில ரொம்பவே அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தளபதி விஜயோட மகன் ஒரு பக்கம் களமிறங்குறாரு, அந்த பக்கம் சங்கரோட மகள் ஒரு பக்கம் வராங்க, இப்ப விஜய் சேதுபதி மகன் ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை கோலிவுட்லயும் நெப்போட்டிசம் ஆரம்பிச்சிருச்சோ தலைவிரிச்சு ஆடுதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வருது. இது சம்பந்தமா பத்திரிகையாளர் செய்யார் பாலு ரீசெண்டா தான் கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு கோலிவுட்ல நெப்போட்டிசம் தான் தலைவிரிச்சு ஆடிட்டு வந்துட்டு இருக்கு. விஜய் சினிமாவுக்கு கொண்டு வர அவரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் நிறைய உழைச்சாரு, அப்ப அதை யாருமே பெருசா கண்டுக்கல. உழைப்பு இருந்ததால மட்டும்தான் விஜய் ஜெயிச்சார் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல, அப்ப விஜய்க்கு போட்டியா இருந்த கூட இருந்த சில ஹீரோக்களை அவர் தான் களை எடுத்தாரு. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டினதுனாலதான் இன்னைக்கு விஜய் தளபதி விஜயா உயர்ந்து வந்திருக்காரு. ஒரு முக்கிய ஹீரோவோட பட ரிலீஸ்க்கு அவருடைய ஆட்களை அனுப்பி நெகட்டிவ் விமர்சனத்தை பரப்புவாரு, அந்த படம் நல்லா இல்ல அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடுவார் எஸ் ஏ சந்திரசேகர். அதுவும் விஜயோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஹீரோ வளர்ந்து வரார் அப்படின்னா அவர் வளர்ந்து வர்றதுல அவரோட வளர்ச்சியில மட்டும் நம்ம கண்ணு கருத்துமா இருந்தா பத்தாது, அவரோட வளர்ச்சிக்கு யாரெல்லாம் போட்டியா இருக்காங்களோ அவங்களெல்லாம் முதல்ல களை எடுத்து ஒழிச்சு கட்டணும். அதான் எஸ் ஏ சந்திரசேகர் பண்ணாரு. அதனாலதான் விஜய் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் படம் டைரக்ட் பண்ண வந்துட்டாரு. அவரும் லைகா மாதிரியான பெரிய கம்பெனில டைரக்டா வந்து ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ டைரக்டர்ஸ் கையில நல்ல நல்ல ஸ்கிரிப்டோட அடுத்தடுத்து படங்கள் கிடைக்காம தயாரிப்பாளர் கிடைக்காம தணறிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோட பையன் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காகவே முதல் படமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல அவ்வளவு பெரிய கம்பெனில ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு உதவி இயக்குநர்கள் எவ்வளவோ பேர் படம் இயக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது நெப்போட்டிசம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும். இதுவே ஒரு அறிமுக இயக்குனர் அப்படின்னா போயிட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களால கதை சொல்லிட முடியுமா, அவ்வளவு பெரிய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இல்ல அவங்க தான் கேட்டுட்டு அந்த கதைக்கு ஓகே சொல்லிடுவாங்களா? விஜயோட பையன் அப்படின்ற அந்த ஒரே காரணத்தினால கிடைச்ச வாய்ப்பு தானே இது. இதே மாதிரி தான் சங்கரோட மகள் அதிதி சங்கர் இவங்க நடிச்சிட்டு இருக்கிறப்ப பாடவும் செய்யறாங்க. ஆனா வண்ணாரப்பேட்டை பாடல முதல்ல பாடினது அதிதி சங்கர் கிடையாதாமா, இன்னொரு பாடகி அந்த பாட்டை மொத்தமா பாடி முடிச்சிட்டாங்களாமா, அந்த முதல்ல பாடின பாடகியோட பாட்டு வெர்ஷன் அப்படியே படத்துல தூக்கிட்டு அதுக்கப்புறம் அதிதி சங்கரை பாட வச்சு அதுக்குன்னு ஒரு ப்ரோமோலாம் ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. இப்படி நிறைய வாய்ப்புகள் வந்து அமையறதுக்கு அவங்க சங்கரோட பொண்ணா இருக்கிறது மட்டும்தான் காரணம். இந்த லிஸ்ட்ல இப்ப தனுஷுடைய மூத்த மகன் யாத்ரா அவரும் இணைஞ்சிருக்காரு. சமீப காலமா தனுஷ் எந்த விழாக்கள்ல போனாலும் இரண்டு மகன்களையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அதுல அவரோட மூத்த மகன் யாத்ரா அச்சு அசலா சின்ன வயசு ரஜினியை போலவே இருக்கிறதுனால சீக்கிரமாவே அவரை சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு உருவாகலாம், அவரும் சீக்கிரமாவே சினிமாவில் ஹீரோவா அறிமுகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை வச்சு பையன்கள் செல்வராகவன் தனுஷ் ரெண்டு பேரும் வந்தாங்க, இப்ப தனுஷை வச்சு அவருடைய மகன் யாத்ரா வர இருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல, உண்மையாவே கோலிவுட்ல நெப்போட்டிசம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரோட வாரிசு தான் சினிமா வாண்டிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்பவே புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. கோலிவுட்ல நெப்போட்டிசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்யார் பாலா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருக்கு இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பட்டன் மட்டும் நினைத்துருங்க.